பெரிய சக்தி வச்சிருக்கிறவனா இருந்தாலும் அவனை வித்தக்காரன் சொல்லுவான், மேஜிஷியன் சொல்லுவான், நல்ல மனுஷன் அவனுன்னு சொல்ல மாட்டான். அப்போ உங்களோட தேவைக்காக ஒரு வணிகம் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் பிசினஸ். காரணமே இல்லாம அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு அதே சேவையை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கர்ம யோகம். உங்களது புண்ணிய செயல்கள் அதிகமாக இருக்கும் போது உங்களது ஞானம் சித்தியாகும். தெரியுமா உங்களுக்கு, நீங்க பண்ற புண்ணியெல்லாம் பத்தாது. 12 வருஷம் கரிசாலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வரீங்கன்னா காலையில ஒரு ஸ்பூனு, சாயந்தரம் ஒரு ஸ்பூன் கரிசாலை, கரிசலாங்க நிக்கிறேன் சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா காயம் முழுமை பெற்றுவிடும். காயம்னா உடம்புன்னு அர்த்தம். ஒரு கத்தி எடுத்து வெட்டினாலும் அப்படியே ஒட்டிக்கும். கர்ம சித்தி. கர்ம சித்தினா என்ன? உங்க அறிவை பயன்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஒரு ஃபிளைட் செய்யறோம், ஒரு கப்பல் செய்யறோம், ஒன்று முழுமை பெறுது. இங்க இருந்து ஒன்று அங்க பறந்து போதும், அங்கிருந்து ஒன்று வருது, ஒரு ஃபோன் செய்யறோம், இதெல்லாம் கர்ம சித்தி. ரெகுலரா எல்லா உயிர்களும் என் உயிர் என்று நினைத்து அன்னதானம் எல்லா உயிர்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வி வராது. நான் பண்ணிட்டு தானே இருக்கின்ற கேள்வி வராது. உங்களுக்கு ஞானம் இல்லாத சித்தியா இருக்கும் சொல்றேன். சித்தி ஆகலன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருக்கிறவனா இருந்தாலும் அவனை வித்தக்காரன் சொல்லுவான், மேஜிஷியன் சொல்லுவான், நல்ல மனுஷன் அவனுன்னு சொல்ல மாட்டான். மேஜிஷியன் யாவன், வித்தக்காரன் யாவன், அப்படி உங்களுக்கு பட்டம் வேணுமா? நல்ல மனுஷன் சார் அவர். அந்த பட்டம் வேணுமா உங்களுக்கு? இது மேஜிக் பண்ணா வருமா? நாலு உயிரை நம்ம உயிரா பார்த்தா வருமா? ஏன் பார்க்கல? இல்லைங்க, பார்த்தங்க. அந்த நாலு பேர் யாரு? என் புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க ரெண்டு பேர். என்னடா இது சார் அவங்க அப்படி? சரி, நான் வேற நாலு பேர் யாரு? என் பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, அப்புறம் சின்னம்மா. இப்படியா பாக்குறது அந்த நாலு பேரு? அந்த நாலு பேர் யாரு? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருக்கா முதல்ல உங்களுக்கு? இருக்கா? இருக்கா? ஆனா பஞ்சாயத்தே அங்கதான் வச்சிருக்கான். உங்களுக்கு அருள் வேணும்னாலும் நீங்கள் அவனை தான் போய் அப்ரோச் பண்ணி ஆகணும். பொருள் வேணும்னாலும் நீங்கள் அவனை தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். எஸ் ஆர்னோ? நான் எங்கள் பொருளுக்கு அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறேன். பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுறீங்களே, யார் அப்பா வீட்டு காசு அது? யாரோட காசு? உங்களுக்கு பிஸ்னஸ்னு ஒரு பணம் வருது இல்லைங்க, அது யாரோட பணங்க? அது கஸ்டமர்ஸோட பணம். அப்போ கஸ்டமர்ஸோட பணன்றப்ப கஸ்டமர் இன்வால்வ் ஆகிறானா இல்லையா? அப்போ உங்களோட தேவைக்காக ஒரு வணிகம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ். காரணமே இல்லாமல் அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு அதே சேவையை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கர்ம யோகம். எத்தனை பேர் கர்ம யோகம் பண்ணுறீங்க? நீங்களும் கண்டினியூஸாக புண்ணியம் சேர்க்க மாட்டீங்க, அப்பப்போ சேர்ப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பீங்க. தவறு இல்லை, இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இப்படியே காரணமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல இந்த ரீசன் குழந்தை புள்ள மாதிரி சொல்லாது, எனக்கு தெரியல, கேட்கல. ஆஸ்திரேலியாவில் இந்த இமிகிரேஷனில் சூப்பராக ஒன்று எழுதியிருப்பான், கிளியராக போட்டிருக்கான். நீ வெளிநாட்டில் இருந்து பழங்களோ மீட் இறைச்சியோ கொண்டு வரீங்கன்னா இமிகிரேஷன் கார்டில் டெக்ளேர் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பயோ வார்ன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கானுங்க. பயோ வெப்பன்ஸ்லேயும் ரொம்ப கிளியராக இருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு விதையவோ ஒரு செடியோ கொண்டு அந்த நாட்டில் போட்டிங்கன்னா அந்த நாட்டுடையினுடைய மண்வளம் பாதிக்கப்படுன்றதுனால ரொம்ப கிளியராக இமிகிரேஷனில் நீங்கள் டெக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுவான், நீங்கள் பழமோ வேறு ஏதோ காய்கறிகளும் எடுத்து வந்தீங்கன்னா தூக்கி கீழே போட்டு எடுத்துகிட்டு போன்றுவான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு, இல்லை நான் எடுத்துகிட்டு வரல, சாரி நான் மறந்துட்டேன். இந்த சாரின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன்டா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றேன்னா ஓம் பேக்கில் என்ன இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியணும். ஓம் பேக்லேயே உனக்கு என்ன இருக்குன்னு தெரிலனா நீ இந்த நாட்டில் வந்து எப்படி நீ சர்வை பண்ணுவன்றதான் உன்னுடைய கேள்வி. ஸோ பெட்டர் ப்ளீஸ் டெக்ளர் இன்ஸ்பைட் ஆஃப் சேயிங் சாரிங்கிறான். அப்படின்னா என்ன? லூஸ் மாதிரி கிறுக்குத்தனமாக வந்து சாரி கேட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு நிற்காத, உனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோன்றான். பிரிகாஷனா இருங்கிறான், எல்லாத்துக்குமே பிரிகாஷனா இருந்தான், எல்லாத்துக்குமே தயாரா இருங்கிறான். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போதே இவ்வளவு கெடுபிடி, இவ்வளவு பிரச்சனை. அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கணும், லெஃப்ட் ஓட்டணுமா, ரைட் ஓட்டணுமா, யூ-டர்ன் பண்ணணுமா, அந்த நாட்டுக்கு தனி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? அப்ப அங்க டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லைனா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் திருப்பூர்ல அப்ளை பண்ணணுமா இல்ல கோயம்புத்தூர்ல அப்ளை பண்ணணுமா, எந்த ஆர்டிஓ வரும், அதோட வேலிடிட்டி எவ்வளோ, இத்தனையும் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க வெளிநாட்டுக்கு போகணும் இல்லைன்னா போகக்கூடாதுன்ற. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது?
அப்ப இந்த நீங்க இப்ப சொல்றீங்கல்ல எனக்கு தெரியல எனக்கு புரியல, எப்படி நீங்க தெரியல புரியலன்னு இப்படி வாய்க்கிலேயே பேசுறீங்க? ஒரு நாள் கூட உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய டீச்சர்ஸ் யாருமே உங்ககிட்ட வந்து நல்லது செய்யன்னு சொன்னதே இல்லையா? ஏன் செய்யல? என்னுடைய இப்ப என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், நல்லது செய்யினா செய்யணும், ஏன் செய்யல? பத்தல. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லம்மா செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு, இது வாயில வரக்கூடாது, செயல்பாடுகள் இருக்கு, செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். செயல்பாடுகள் இல்லை என்றால் என்ன சமாளிச்சிடலாம்? இறைவன் இப்படி உட்காந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாரு, கணக்கு வந்து மீட் அவுட் ஆகல போயிட்டு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. தேவையாது உங்களுக்கு பதில்? ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருந்தா எத்தனை பதில் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், 100 பதில், 1000 பதில் வேணாலும் கொடுக்கலாம். செய்யறேன் செய்யறேன் கடவுள் கிட்ட சொல்லுங்க, ஆமா செய்யறேன்னு போயிட்டு வந்து அவ்வளவு முறை போயிட்டு அன்னொரு அனுப்பிடுவார். உங்களது புண்ணிய செயல்கள் அதிகமாக இருக்கும் போது உங்களது ஞானம் சித்தியாகும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க பண்ற புண்ணியெல்லாம் பத்தாது, நீங்க பண்றதெல்லாம் ஏதோ ஊரு பேருக்கு பண்றீங்க. மொத்தம் 5 வகையான சித்திகளை வள்ளலார் சொல்றார், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி சொல்றார். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, 4 சித்திகள். கர்ம சித்தினா என்ன? காய கர்ம சித்தின்றது ஒரு சித்தி, அதுக்கு முன்னாடி ஒரு சித்தி காய சித்தி. காய சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, 5 சித்துக்கள் இருக்கு. காய சித்தினா என்ன? 12 வருஷம் கரிசாலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வரீங்கன்னா, காலையில ஒரு ஸ்பூனு, சாயந்தரம் ஒரு ஸ்பூன் கரிசாலை, கரிசலாங்க நிக்கிறேன் சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா காயம் முழுமை பெற்றுவிடும். காயம்னா உடம்புன்னு அர்த்தம். ஒரு கத்தி எடுத்து வெட்டினாலும் அப்படியே ஒட்டிக்கும், குண்டு எடுத்து போட்டாலும் செத்து போக மாட்டீங்க. 12 வருஷம் ஆனால் சாப்பிடணும். இதுக்கு பேர் காய சித்தி. மொத சீக்கிரட்டை லீக் அவுட் பண்றாரு. 2வது சீக்கிரட் என்ன சொல்றாரு? கர்ம சித்தி. கர்ம சித்தினா என்ன? உங்க அறிவை பயன்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஒரு ஃபிளைட் செய்யறோம், ஒரு கப்பல் செய்கிறோம், ஒன்று முழுமை பெறுது, இங்கேருந்து ஒன்று அங்கே பறந்து போகுது, அங்கேருந்து ஒன்று வருது, ஒரு ஃபோன் செய்கிறோம், இதெல்லாம் கர்ம சித்தி. அறிவை பயன்படுத்தி மேஜிக் காட்டுறது. யோக சித்தின்னு ஒன்று இருக்கு. அது என்ன யோக சித்தி? நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சி முழுமை பெறணும், சித்தி ஆகணும், சுழுமுனை நாடி ஆக்டிவேட் ஆகணும்னா அகவல் பாராயணம். அப்படின்னா என்ன? அருட்பெருஞ்சோதி அகவல டெய்லி பாராயணம் பண்ணீங்கன்னா யோக சித்தி. அப்புறம் ஒண்ணு இருக்கு ஞான சித்தி. அது என்ன ஞான சித்தி? என்னங்க? எடுத்த காரியம் நிறைவு பெறணும். அதாவது கரிசாலை வந்து காய சித்தி, கர்ம சித்தி என்பது அகவல் பாராயணம், யோக சித்தி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் மகாமந்திரம். நீங்கள் வந்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, இந்த மந்திரத்தை மட்டும் 12 கோடி முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா யோகம் சித்தியாகும் என்று கூறுகிறார். ஞான சித்தினா என்ன? ஞான சித்தினா என்னன்னா ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், இந்த மாதிரியான 4 வேதங்கள், சித்த வேதம், திருவருட்பா, திருமந்திரம், எந்த விதமான யோக நூல்களை எடுத்து படித்தாலும் அது தானா புரியுமா? இப்ப உங்களுக்கு அப்படி புரியுதா? அப்ப எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கடவுளுக்கே இல்லையே காது, உங்கள்கிட்டதான் பிரச்சனை. அப்புறம் வேதங்களை நீங்களே இயற்றுதல். அப்படின்னா என்ன? ரிக்யஜூர் சாமம் அதர்வன மாதிரி வேதங்களை இயற்றக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்துடும். நீங்க பேசுனீங்கன்னா மிரண்டுருவான், எழுதுனீங்கன்னா தெரிச்சிருவான், எப்படி அதெல்லாம் எழுதுனான். அதான் ஞானம் சித்தியாகி விட்டதுன்ற அர்த்தம். இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஜீவகாருண்யம் அன்னதானம். ரெகுலரா எல்லா உயிர்களும் என் உயிர் என்று நினைத்து அன்னதானம் எல்லா உயிர்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வி வராது. நான் பண்ணிட்டு தாங்க இருக்கின்ற கேள்வி வராது. உங்களுக்கு ஞானம் என்னால சித்தியா இருக்கும்னு சொல்றேன். சித்தி ஆகலன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் பத்தலன்னு சொல்றேன். புரியுதா புரியலையா? என்கிட்ட காரணம் சொல்ற மாதிரி இறைவன் போய் காரணம் சொல்ல முடியாதுன்ற. புரியுதா புரியலையா? கிறுக்கு பையன், நான் வேணா என்ன சொன்னாலும் சரி பாவம் ஏதோ கஷ்டப்படுறாரு போலன்னு கேட்டுப்பேன். இறைவன்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. கடைசி முடி வரைக்கும் புடுங்கி பார்த்துருவாரு. கத்துறானா கத்த மாட்டானா, எந்த பக்கம் கத்துறான், எவ்வளவு தூரம் கத்துறான், எத்தனை செகண்ட் கத்துறான், வழியில கத்துறானா, சொகத்துல கத்துறானா, இல்ல அர்ப்பணிப்புல கத்துறானா, சரணாகதி, இத்தனை நோட் பண்ணுவாரு.
ஒரு முடியை பிடிங்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு. அப்போ அவருடைய சோதனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இருக்குமா இருக்காதா? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்துவை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.